கத்துக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க. கருத்தரங்கத்துல பேசக்கூடிய முக்கியமான இரண்டு பேச்சாளர்கள் வந்து இப்ப நம்ம கிட்ட பேச போறாங்க. இப்போ நடுக்கற்களில் தொறுப்பூசல் பற்றி பேச இருக்கிறார். நடுக்கற்கள் என்னன்னு தெரியல உங்களுக்கு, கையில வாள் வச்சுக்கிட்டீங்க இருக்குது பாருங்க. இந்த நடுக்கற்கள், இந்த நடுக்கற்களில் தொறுப்பூசல் பற்றி ஆய்வாளர் திரு சதானந்த கிருஷ்ணகுமார் அவர்கள் நம்மிடம் பேசியிருக்கிறார். இவர் கடந்த 30 ஆண்டுகளாக கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் அவர் கால் படியாத இடமே இல்லை என்ற அளவுக்கு எல்லா மலை காடுகள் குட்டைகள் ஆறு எல்லா பகுதியிலும் தான் ஒருத்தரே நடந்து 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 போய் வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கிறதா என்று தேடி 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 ஆய்வு கண்டிருக்கிறார். மூத்த ஆய்வாளர், நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஆய்வாளர்களே ரொம்ப மூத்த ஆய்வாளர், நாங்கள் எல்லாம் பெரிதும் மதிக்கக்கூடியவர் ஐயா சதானந்த கிருஷ்ணகுமார் அவர்கள் நடுக்கற்களில் தொறுப்பூசல் என்ற தலைப்பில் இப்போது கருத்துரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சதானந்த கிருஷ்ணகுமார். நான் ஒரு விபத்து போல டைம் பாஸ் பண்றதுக்காக இந்த துறையில நுழைஞ்சேன். அதனால் வந்து நம்ம மாவட்டத்தில் இவ்வளவு தொன்மையான வரலாற்று சின்னங்கள்லாம் கேட்பாரற்று கிடப்பதை பார்த்ததுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை நிறைய வந்து நானே என்னுடைய தனிப்பட்ட ஆர்வத்தில் அலைஞ்சு அலைஞ்சு நான் ஆவணப்படுத்தினேன். அப்புறமெல்லாம் இவங்களுடைய குழுவுடைய நட்பு கிடைச்சிச்சு. நட்பு கிடைச்சவங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி இருக்கின்றோம். சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டிலே வேற எங்கேயும் காணப்படாத கருஞ்சாந்து ஓவியங்கள், ஒரு 30-40 மேற்பட்ட கருஞ்சாந்து ஓவியங்கள், இயற்கை வழிபாடு சம்பந்தப்பட்ட கருஞ்சாந்து ஓவியங்களை வந்து இப்போ வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கண்டறிஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே வேற எங்கேயும் இந்த மாதிரி கருஞ்சாந்து ஓவியங்கள் இல்லை. பழனி தாண்டிக்குடி மலை தொடரில் வந்து ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து மிக அதிக அளவில் கண்டுபிடிச்சிக்கப்பட்டிருக்கிறது நம்ம மாவட்டத்தில் தான். அடுத்து வந்து இப்போ நடுக்கர்களில் தொறுப்பூசல்றதை பற்றி உங்ககிட்ட என்னுடைய சில கருத்தை வந்து பரிமாறிக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். முதல்ல வந்து மனுஷன் வந்து வேட்டைக்குடியாக இருந்தான். வேட்டைக்குடியாக இருந்து உழவு குடியாக மாறினான். நாகரிகம் கொஞ்சம் இதான பின்னாடி அவனுடைய உழவு குடியாக மாறிய பின்பு சமூகம் வந்து கால்நடை வளர்ப்பையும் வந்து பெரும்பான்மையும் அதை தான் நம்பி இருந்தது. அத்துட்டு இப்போ கால்நடைகள் நிறைய வளர்க்கப்படும் போது மேய்ச்சல் நிலம் வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன பூசலெல்லாம் உருவாகும். அப்போ வந்து எந்த குடிகளில் வந்து நிறைய ஆணிரைகளை வளர்க்குறாங்களோ, மேய்ச்சலுக்கு போகிறப்போ வந்து என்னுடைய மாடு அதிகமாக மேயுது, உன்னுடைய மாடு அதிகமாக மேயுது, இந்த இடம் எங்களுக்கு உரிமையானது, அந்த இடம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சின்ன சின்ன வந்து பிணக்குகள் ஏற்பட்டு அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாடு இவங்க நிறைய வச்சிருக்கிறாங்க இல்லை இதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுகள்லாம் கவர்ந்து வருவாங்க. இந்த பூசல்ன்றது வந்து மிகப்பெரிய போர் கிடையாது, சின்ன சின்ன இனக்குழுகளுக்குள்ளே ஏற்படுகின்ற சிறு பூசல். இப்போ அப்படி எப்படின்னா வந்து இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய செல்வம் அப்படின்னா ஆணிரை செல்வம் தான். ஊர்லேயே பெரிய பணக்காரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 இல்லை 100 மாடு வளர்க்குறவன்னா வந்து பெரிய பணக்காரனாக வந்து கருதப்பட்டான், செல்வந்தனாக கருதப்பட்டான். இப்போ வந்து ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்லாம் கூட நீங்கள் படிச்சிங்கன்னா செய்திகளில் வந்து இது மாதிரி வந்து அந்த கிராமத்திலிருந்து 5 மாடுகள் காணாமல் போய்விட்டன. அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள மாடுகள்லாம் காணாமல் போச்சுன்னா உடனே அந்த ஏரியா போலீஸ்காரங்க சொன்னான்னா இந்த குறிப்பிட்ட கிராமத்தோர்கள்லாம் இந்த மாடுகள்லாம் கவருவாங்க. உடனே அந்த அம்மா கிராமத்தை சேர்ந்தவங்கெல்லாம் போய் வந்து அவங்க வந்து விசாரணை பண்ண அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அந்த மாடுகள்லாம் கடத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய செய்தியாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது வருவதில்லை. ஆனால் இது சங்க காலத்தில் எல்லாம் வந்து வேட்டைக்குடியிலிருந்து உழவுக்குடியாக மாறிய காலத்தில் ஆணிரை செல்வன்றது வந்து மிகப்பெரிய செல்வம். அந்த ஆணிரைக்காக நடைபெறுகின்ற சண்டை, அந்த மேய்ச்சல் நிலத்துக்காக நடைபெறுகின்ற சண்டை, அந்த ஆணிரைகளை கவருவதாக ஏற்படுகிற சண்டை தொறுப்பூசல் என அழைக்கப்பட்டது. தொறு என்பது ஒரு தங்ககால தமிழ் சொல். தொறு என்பதற்கு ஆணிரை கூட்டம் என்று கூட பெயர் கொள்ளலாம். அதே மாதிரி தமிழர் வாழ்வியலில் வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ திடீர்னு வந்து ஒரு குடியிலிருந்து அடுத்த குடியில் போய் ஆணிரையை கவர்ந்து வருவாங்க. கவர்ந்து வரப்போ வந்து வெச்சிப்பூ மாலை சூடி அவங்க ஆணிரையை வந்து கடத்திட்டு வருவாங்க.
அந்த ஆணையரை கடத்தி போகப்பட்ட ஆணையரையை வந்து மீட்குவதற்காகவோ இல்லை வந்து கடத்தி கொண்டு இருக்கும் போது அதுக்கு மீட்பதற்காகவோ கரந்தை போய் சூடி வந்து யார் வந்து அந்த ஆணையரைக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் போரிடுவார்கள். அதே மாதிரி இந்த பூசலில் வந்து மிகப்பெரிய அளவில் போரெல்லாம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. மாடுகளை கடத்திட்டு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்டத்தக்க அளவில் தான் வீரர்கள்லாம் வருவாங்க. அப்போ அவங்களோட எதிர்ப்பு நடக்கிறப்ப வந்து நடைபெற்ற பூசலில் யார் இறந்தாங்களோ கவருவதற்காக போய் இறந்தாங்களும் சரி இல்லை அந்த கவரப்பட்ட ஆணையர்களை மீட்பதற்காக வந்தவர்கள் இறந்தாலும் சரி எந்த இடத்துல எந்த ஊரில் இறந்தாங்களோ அந்த ஊர்லேயே வந்து நட்டகள் எனப்படும் நடுகள் வந்து எழுப்புறாங்க. அது எழுப்புறது வந்து தொன்று வந்து நம்ம தமிழர் வழக்கம். அதிகமான இறந்தப்போ கூட அவனுக்கு ஒரு நடுகள் எழுப்புனான்னு சொல்லிட்டு ஒரு சங்ககால பாடல் சொல்லுது. அதே மாதிரி வந்து இந்த துருப்பூசலில் இறந்தவங்களுக்கு ஏற்பட்ட கல்வெட்டில் நிறைய இடங்களில் வந்து கல்வெட்டுகள் கிடையாது, ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து கல்வெட்டுகள் உண்டு. அதே மாதிரி வந்து இந்த துரு பூசலை பற்றி வந்து அகனாரூரில் வந்து 7, 61, 63, 91, 342, 347 இந்த மாதிரி பாடல்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து புறப்பொருள் வெண்பாமாலைன்ற வந்து ஒரு சங்ககால நூலில் அயனாரிதனர் என்பவர் வந்து இந்த வெச்சித்திணைனா வந்து இந்த மாதிரி வந்து ஆணிரை வந்து கவர்வத்துக்கு போகிறப்ப அவங்க வந்து அதனுடைய வந்து அனைத்து முறைகளை பற்றியும் வந்து வெச்சித்திணைன்னு சொல்லிட்டு ஒரு புறத்திணையில் சொல்லியிருக்கிறாரு. அது இடம்பெற்றிருக்கிற நூல் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை. இதை ஏற்றியவர் வந்து அயனாரிதனர். அந்த வெச்சித்திணையில் வந்து இது வந்து ஒரு புறத்திணை. இதில் வந்து மொத்தம் 19 துறைகள் இருக்கின்றது. 19 துறைகள் இருக்கின்றது. அது வந்து அந்த ஆணையரை கவர்றப்ப ஒவ்வொரு தடவையும் வந்து என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படுமோ அந்த நிகழ்வுகள் ஏற்படுறப்ப எந்தெந்த முறையில் வந்து அவங்க வந்து தங்கள் வாழ்வை வந்து நடத்தி கொண்டார்கள் என்பதை பற்றி வந்து அந்த 19 துறைகளில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி வந்து கரந்தைத்தனை இந்த மாதிரி வந்து வெச்சிப்பூ மாலை சூடி வந்து ஆணையரை கவர்ந்துட்டு போகிறப்ப அதை மீட்பதற்காக நடக்கின்ற திணை தான் வந்து கரந்தைத்திணை. இதுலேயும் வந்து 13 துறைகள் இருக்குது. அதுலேயும் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து போயிட்டு வரப்ப என்னென்ன நிகழ்வு நடக்குமோ அதில் வந்து எந்தெந்த விதத்தில் வந்து அவங்க வாழ்ந்தாங்கன்றதை பற்றி விளக்கமாக சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதை வந்து சங்ககால கல்வெட்டுகளில் வந்து நிறைகோல் நிறைமுயற்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மிக அதிக அளவில் வந்து கல்வெட்டுகள் தொறுப்பூசல் பற்றி வந்து கல்வெட்டுகளுடன் கூடிய நடுகர்கள் மிக அதிகமாக இருக்கின்றது தமிழ்நாட்டில் வந்து கிருஷ்ணகிரி. அதுக்கடுத்து கர்நாடகா வந்து எல்லைப்புற மாவட்டங்களில் வந்து மிக மிக அதிகமாக வந்து நடுகர்கள் காணப்படுகின்றது. அதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து குறும்பர் கோயில் குறும்பர் இனத்தை சேர்ந்தவர்களுடைய குலதெய்வ கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடுகர்களால் நாம் இந்த கோயில் ஒவ்வொரு நான் பார்த்த இடத்த வரைக்கும் 50, 100, 120 இந்த மாதிரி நடுகள் இருக்கிற கோயில்கள்லாம் இருக்குது. அதில் பெரும்பாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொறுப்பூசலில் வந்து ஏற்பட்ட சண்டையில் இருந்தது ஆணையர்களை காக்க வந்து இந்த சிங்கத்தொட்டணும் இல்லை காட்டு பன்றிடணும் இவங்க கூட போரிட்டு இறந்தது. இதை பற்றி வந்து நிறைய நடுகர்கள் இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மிக அருகிலே வந்து இந்த சென்னசந்திரம் அடுத்து வந்து மாரசந்திரம் இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய வந்து இந்த குறும்பர் கோயிலில் நடுகர்கள் நிறைய உள்ளன. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டிலே வந்து முற்று பெறாத நடுகள் சிற்பம் வந்து சென்னசந்திரத்தில் தான் இருக்குது. 6 நடுகள் சிற்பம் அது சிற்பம் மட்டும் வந்து வடிச்சிருக்கிறாங்க, ஆனால் அதை வந்து முழுமை பெறாமல் அது எந்த காரணத்தாலும் கைவிடப்பட்டு இருக்குது.